மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு சொந்தமான ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு கிடங்கு, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை வட்டம் திருவப்பூரில் 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 2.80 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு கிடங்கு மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் கப்பலூர் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு கிடங்கு என ஆக மொத்தம் 7.20 கோடி மதிப்பீட்டில் 10,200 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 கிடங்குகள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. மேலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கிராமம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி கிராமத்தில் தலா 3400 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 6.40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள புதிய சேமிப்பு கிடங்குகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்படுகிறது. இதன் மூலம் அனைத்து விவசாயிகளும் தங்களது உணவுப் பொருட்களை பத்திரமாக சேமித்துக் கொள்ள இயலும் மற்றும் சந்தைகளில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டினை கணிசமாக குறைத்திடவும் உதவும். இக்கிடங்குகளை அடிக்கல் நாட்டியமைக்கும் மற்றும் துவக்கி வைத்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.